ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாவின் வீடு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். அரை கிலோ அளவுக்கு கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், மூணு தக்காளி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கால் ஸ்பூன் வெந்தயம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அடுத்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதில் விழுந்து பாதி அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். எப்போவுமே மல்லித்தூள் ஜாஸ்தியாகவும் மிளகாத்தூள் கம்மியாக எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். அடுத்தது தேவையான அளவு எண்ணெய். இப்போ முதல்ல ஒரு தாச்சியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து ஒகேனக்கல்ல தாங்க இந்த மாதிரி செய்வாங்க. அரைச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வந்து நம்ம ஆட்டுக்கல்லில், அதாவது உரல்ல தான் போட்டு ஆட்டி செய்வாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இது கூடவே கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்ததான் தக்காளி. தக்காளி முழுசாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கு. இது இப்போ நல்லா கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அடுத்ததாக கரம் மசாலா, அடுத்தது மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம வச்சுருக்க புளியும் இதிலையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அம்மி இருந்துச்சுன்னா நீங்கள் அம்மியில் அரைச்சிக்கலாம், இல்லாட்டி ஆட்டுக்கல்லில் கூட அரைச்சிக்கலாம். அடுத்து இப்போ சட்டியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டேன். அடுத்ததான் நம்ம வச்சுருக்க வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததான் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதே ஸ்டைலில் தான் வந்து ஒகேனக்கல்ல எல்லாருமே மீன் குழம்பு அங்கே சமைச்சு கொடுக்குறவங்க எல்லாருமே வைப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த மீன் குழம்பு. பாருங்கள், இதோட இப்போ இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டு, அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அம்மிலேயோ இல்லாட்டி உரல்லையோ அரைக்கிறது தான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயே அரைச்சி செஞ்சு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். அது லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 ஒரு 8 வந்து கொதிச்சாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் எல்லாமே அரைச்சிருக்கோம். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டோன்னா நம்மளோட மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து திக்காயிடுச்சு குழம்பு. இப்போ நம்ம வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 2 வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் சட்டியில் தான் இன்றைக்கி செய்கிறேன். சட்டியில் வந்து சூடு ஜாஸ்தியாகவே இருக்கும். ரொம்ப நேரம் மீன் இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சி போயிடும். அதனால் டக்குன்னு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.